ஒரு மணிக்கூர் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நம்முடைய ஊழியத்துக்காக வரலாறு ஆராதனையின் காரியம் ஆத்மாக்களுக்காக அமிதமாக நாம் தெய்வ சமூகத்தில் நாம் அதிகமாக நாம் துதிக்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளை உங்களை அன்போடு உங்கள் யாவரையும் அழைக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறார்களே தந்தோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, பரவாயில்லையே. சரி, ஒரு வசனம் வாசி. எரேமியாவின் புஸ்தகம் 18 2-4 வரை உள்ள வாக்கியங்களை வாசி கேட்போம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே உனக்கு வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். அப்பொழுது போ தகப்பனே, ஆவியானவர் இந்த வேளை நீ எங்களோடு நீ இடைவிட வேண்டும். வந்த நம் பிள்ளைகளுக்கு என்றுதான் என்னுடைய போதனைகளை பரத்திலிருந்து நீ கட்டளையிடும்படியான் சொல்லிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு நீ பேசுங்க. இந்த திவ்ய வார்த்தை அந்த பிள்ளைடைய உள்ளங்களை பாய்ந்து போய் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் வேதனைகள் மாறி இருதயத்தில் ஒரு பெரிய பச்சத்தமும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக ஒரு புதிய ஒரு அனுபவத்தோடு பெண்கள் கடந்து போக இந்த நாள் இந்த கிரியேச்சு எங்களுடைய வல்லமை இடைவிடும். இதை தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் திருமங்க நல்ல பிதா. அங்கே ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். திரும்பவும் அந்த வார்த்தையை வாசிப்போம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். இப்போது தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவை அழைத்து தேவாதி தேவன் சொல்லுகிறார், நீ இப்போ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ என்று அழைக்கிறார். அவர் அழைத்து இந்த காரியம் சொன்ன உடனே இந்த எரேமியா தீர்க்கதரிசி மிகுந்த உற்சாகத்தோடு போகிறார். எல்லாமே கவனிப்போம். அங்கே போகும்போது நடந்த காரியம் என்ன வாசிப்போம். 3 அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவள் கையிலே கெட்டு போயிற்று. பாருங்க, அங்கே குயவனுடைய வீட்டில் போன உடனே குயவனுடைய வீட்டை கவனிக்கிறார், குயவனுடைய கரத்தை பார்க்கிறார். பார்த்தால் அவனுடைய கையிலே அழியான களிமண். இந்த களிமண்ணை திரிகையில் போட்டு சரிப்படுத்தி அந்த குயவன் நினைத்த அருமையான ஒரு மண்பாண்டே வணிகிறான், உருவாக்குகிறான். உருவாக்கக்கூடிய நிலையவருடைய கண்கள் காண்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த குயவனுடைய கையில் இருந்ததான் இந்த மண்பாண்டம் திடீர்னு கெட்டி போனது, உடைந்து போனது. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த குயவன் யார், இந்த களிமண் யார் என்பதை ஏசாயாவின் புஸ்தகம் 64:8 வாக்கியத்தில் நீங்கள் படிக்கலாம். படியுங்கள். உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை அருமையான பகுதி படிக்கிறோம். தேவ ஜனம் ஆண்டுடைய சமத்து அள்ளுகிறார்கள், கெட்டுகிறார்கள், இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள். திரும்ப அந்த வார்த்தை வாசி. இப்பொழுதும் கர்த்தாவே, உமது கரத்தின் கிரியை.
அருமையான தீவன பிள்ளை அங்கே சொல்லப்பட்டு நீ நம்முடைய பிதா என்று அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக்கப்பட்டு கடந்து போய் எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று வேதனையோடு நெருக்கத்தோடு இருக்கும் நேரத்திலே அவர்கள் தேவன் சம்பந்தப்பட்ட ஒரு விண்ணப்பம், நீர் என்னுடைய பிதா, நாங்கள் உங்களுடைய கையில் இருக்கிற களிமண். அப்படியானால் இங்கே இருக்கிற நானும் நீங்களும் ஆண்டுடைய கையில் வைக்கப்பட்ட களிமண். ஆமென், ஆமென். இந்த களிமண்ணை பரமபிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், குயவனை போல வனைந்தெடுக்கிறார். அநேக நேரங்களில் நம்மை வனைந்தெடுக்கும் போது அவருடைய கையில் இருக்கும் போதே கெட்டு போகிறோம். அந்த கெட்டு போறதான் அந்த பாத்திரத்தை, அந்த பாண்டத்தை அந்த குயவன் சும்மா அதை திரும்பமாக திருகையில் போட்டு கரெக்ட் பண்ணி தன்னை கையினால் சரிப்படுத்தி விரும்புகிற ஒரு பாத்திரமாய் வரைந்தெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவருடைய கையில் வைக்கப்பட்ட களிமண்ணே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதான மனிதனை அவர் களிமண்ணினால் உருவாக்கி அவருக்கு நல்ல ஒரு இதோ அவனை ஒரு அருமையான தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கி அவருடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவனுள்ளவனாக மாற்றி அவனை அவனுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து அவனை சர்வ வல்லமுள்ள தேவன் ஆசீர்வைக்க ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆனால் பொல்லாத பிசாசு குறைக்கிட்டு அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நிலையை, ஆசீர்வாதத்தின் பாண்டத்தை உடைய ஆரம்பித்தார். உடைந்து போனார்கள், தேவ சமூகத்தில் தூரமாய் போய்விட்டார்கள், தேவனுக்கு அவர்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி ஆகிவிட்டது. அருமையான தேவன் பார்த்தறிவில்லை, இப்படி விட்டால் போதாது, திரும்பமாக ஆண்டவராகிய தேவன் ஒரு பாலகனாக பிறந்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய திருரத்தம் முழுவதையும் சென்று தம்முடைய இரத்தத்தினாலே திரும்பவும் உடைந்து போன பாத்திரமாய் என்னை உங்களையும் அவர் உருவாக்கப்படி சுத்தம் பண்ணார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சக்கரமாக உலகம் நீ உடைக்கப்பட்டு விட்டாய் என்று கண்டால் வேண்டாம் என்று வெறுப்பார்கள், வேண்டாம் என்று உதறுவார்கள், வேண்டாம் என்று தள்ளி போய்விடுவார்கள். கொஞ்சம் பணம் காசு அதற்குரிய சூழ்நிலை இருந்தால் ஓடோடி வருவார்கள். நாம் நல்ல ஆசீர்வாதங்களை காணப்பட்டால் உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்த்து எரிச்சலும் புறமாமையும் கொள்வார்கள். ஆனால் நாம் கெட்டுவிட்டோம், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப வேதனைக்குரிய சூழ்நிலை, இவனை கொண்டு இவளை கொண்டு ஒன்றும் இல்லை என்று சொல்கிற சூழ்நிலை வரும்போது கை தட்டி சிரிக்க ஆரம்பிப்பார்கள். இதுதான் உலகம், இதுதான், இதுதான் உலகம். ஆனால் குயவனாகிய தேவனுடைய கையிலே தேவ பிள்ளை உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது திருப்பூருடைய வாழ்க்கையை வனைந்து அவருக்கு சித்தமான ஒரு விசேஷமான பாத்திரமாய், ஒரு விசேஷமான ஒரு மண் பாண்டமாய், ஒரு நல்ல ஒரு விலைமதிக்க முடியாத பாண்டமாய் உன்னை சரிப்படுத்தி எல்லாம் உன்னை சரிப்படுத்தி எடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக நான் காலங்களில் இந்த வார்த்தையை கத்திர முன்பாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் மௌனமாய் இருக்க நம்பி வரவில்லை, எல்லாரும் தேவனை மயமடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவ தூதர்கள் இவ்வளவு நேரம் தேவனுடைய வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, இவ்வளவு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய நம்மையால் இறங்கி நம்மை ஒன்றுவிட ஆசீர்வதிக்க நம்மை அர்ப்பணிப்போம். எப்படி அர்ப்பணிக்கணும், மறுபடி அந்த வார்த்தையை நீங்கள் ஒன்று வாசிக்க கேள். 64 அதிகாரம் 64:8 அருமையானவர்களே, முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள், அந்த தேவ தூதர்கள் இதோ கர்த்தருடைய சமூகத்தில் பெருமை கொண்டு தேவனுடைய சமூகத்தோடு தள்ளப்படுகிறார்கள்.
தள்ளப்பட்ட தூதர்களுக்கு தேவன் கை கொடாதபடி நமக்கு தேவன் கை கொடுத்தார் என்று எபிரேயர் கிரந்தம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய 16 வசனம் படிக்கும் போது அங்கே நாம் வாசிக்க முடியும். வாசித்து பாருங்க, எபிரேயர் 2:16 வசனம். அவருடைய நம்முடைய தேவனுடைய கரம் நம்மை இதோ உடைந்த பாத்திரத்தை அப்படி தள்ளிவிடாது, மறுபடியும் புதிதாக்கக்கூடிய ஒரு கரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 31 சங்கீதம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 31:12. நிறைய மண் பாருந்தானே வீட்டுல இருக்கும், கை தொகையே கீழே விழுந்துமோ, சில வீடுகள்ல பிரச்சனை சந்தோஷத்துக்காலே தூக்கி போட்டுருவாரு, அப்படியெல்லாம் உண்டு, அப்படியே உடைஞ்சு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவர் சந்து கதறுகிறார். எப்படி கதறுகிறார் திரும்ப வாசிங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானே. உடைந்த பாத்திரம் பாருங்க, உடைந்த பாத்திரம் எதுக்கு உதவும்? தூரை தான் போடணும். அல்லேலூயா. ஆ பிள்ளை விளையாட்டு தயவா எங்க கவனிங்க, உங்களுடைய சிந்தை என்ன எல்லாம் ஒரு அரை மணிக்கு நேரம் ஒரே நோக்கமா ஆராதனைக்கு நேராக வசனத்தை அவங்க சிந்தித்திருப்பட்டோம். இந்த ஆராதனை முடிந்தவர்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் உங்க பக்கத்தை பேச்சு சாயங்காலம் வரை எங்கே உட்கார்ந்து பிள்ளைங்களோட சந்தோஷப்படுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப பாருங்க, இங்கே நாம் பார்க்கும் போது இதோ கர்த்தர் தாவே சொல்லுகிறார், நான் ஒரு உடைந்த பாண்டம், யாருக்கும் விரும்பத்தகாத ஒரு பாண்டம், யாருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத பாண்டம், அந்த மீத பிரயோஜனமற்ற பாண்டத்தை தான் ஆண்டவராய் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லணும், கைய தட்டி துதித்து தேவனை மையப்படுத்தி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கணும். யார் துக்கமுகமா இருக்கா? இன்றைக்கு ஆண்டோட வருகை இருந்து அவருடைய வருகையில போனோம் போகண்டமா, போகணுமா போகண்டமா சொல்லுங்க. தம்பி கீழ்பட்டீங்க பொண்ணுல, அல்லேலூயா. சந்தோஷத்தை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீவ சமுத வரும்போது தேவ சன்னிதானத்தில் நம்ம வேதனையில அப்புறப்படுத்தி வைக்கணும். கர்த்தர் மேல் வாரத்தை அவர் உன்னை நீதிமானே ஒருபோதும் கத்தர் மீது நம்ம பார்த்ததை விட்டு விடணும். அதை தூக்கி தூக்கி யோசித்துக்கிட்டு இருக்க கூடாது, தூக்கி வெயிட் எவ்வளவு இருக்கு பார்க்க கூடாது. அதையே சிந்திக்கு ஆரம்பிக்கும் போது இந்த சாச பலன் நம்ம விரோதமா செயல்படுவான். பாருங்க, உடைக்கப்பட்ட மண்பாண்டம். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 1:20 வசனம். உடைக்கப்பட்டு போன ஒரு குடும்பம். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 1:20. எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்ட இந்த சம்பவம் ஏதேசம் எல்லாருக்கும் தெரியும். என்ன அருமையான இந்த நகோமி, நகோமி என்றாலே மகிழ்ச்சி என்பது பொருள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், என்ன இன்பம் என்று சொல்லாதீங்க, நகோமி என்று சொல்லாதீங்க. பின்ன எப்படி சொல்லணுமா? மாறா என்று சொல்ல, மாறா என்ன இனிப்பா,
கசந்த தேவ ஜனம் கசந்த மாறாவிடத்தில் வந்தவர் தண்ணீரை அள்ளி குடிக்கும் போது கசப்பாயிருந்தது. அதே போல இந்த அருமையான ரோத்தின் குடும்பத்தின் கசப்புக்குள் வந்தது, உடைந்து விட்டது. என்ன அருமையான எலிமிலே, அருமையான ரோத், அவருக்கு அருமையான ரெண்டு ஆம்பள பிள்ளைகள் எருசலேமை வாழ்ந்து வந்தார்கள். அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீட்டில் இருந்த குடும்பம் சுபிட்சமாக நன்றாக இருந்தார்கள். எதிர்பார்க்க முடியாத நிலை எருசலேமுக்குள்ளே. அங்கே ஒரு பயங்கரமான பஞ்சத்தின் கொடுங்காற்று அடித்தது. இந்த பஞ்சத்தின் கொடுங்காற்றின் மத்தியில் அவர்கள் நிற்க முடியாதபடி இனி என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டு ஆண்டவர்களை ஆலோசனை கேட்கவோ ஆண்டவர்களை கேட்டு ஜபிக்கவோ ஒன்று இல்லாதபடி அப்படியே அவர்கள் மோகம் நிறாக குடும்பமாய் கடந்து போனார்கள். மோகம் என்றால் மாமிசம் அல்லது உலகம் என்பது பொருள். ஒரு அல்லலியா சொல்லுங்க, நல்ல அல்லலியா சொல்லுங்க. இப்படி உலகத்தின் நிரப்பான குடும்பம் அங்கே போய் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச காலம். அங்கே நல்ல அறுவடை, நல்ல செழிப்பு, நல்ல சந்தோஷமா இருக்கும் போது ரெண்டு பையமா இருக்கும் திருமணம் பண்ணாங்க. எங்க இருந்து? மோவாப் தேசத்தில். ஐயா சொல்லுங்க, எங்க இருந்து? ஆமா, நமக்கு இப்போ ஏதோ பிள்ளைக்கு பையனுக்கு ஒரு சம்பந்தம் வேணும்னா எந்த தேசம் வேண்டோ எங்கெந்த போகட்டோ சரி, இது நல்ல சம்பந்தமா அமைந்துட்டு ஒழுங்காக்கிடுவோம். சிலர் வந்து ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க ஆண்ட சுத்தம் என்ன. ஆனா இங்கே பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான நிலை. மோவாவு போனாங்க, மோவாவே பெண் எடுத்தார். தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்றால், மோவாவுக்கும் தேவனுடைய ஜனமா யூத ஜனத்துக்கும் இல்லை இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எந்த பங்கும் பாகமோ தொடர்போ கிடையாது. சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சந்ததிக்குள்ளே போனது மட்டுமல்ல, அவங்க சம்பந்தம் கலந்து விட்டார்கள். சம்பந்தம் கலந்து அதுவும் கொஞ்ச நாள் அப்படி போகிறது. திடீரென்று அடித்து கொடுக்காற்றடிக்கிறது என்னவென்றால், இதோ அருமையான அந்த ரூத்துடைய மூத்த மகன், இரண்டாவது மகன் திடீர் திடீர்ந்து இறந்து விட்டார்கள். ஐயோ, தாங்கவே முடியல. என்ன செய்வது? குடும்பம் உடைகிறது, உடையின் மேல் உடைவு, தாங்கவே முடியல. அப்படி இருக்கும் போது அவருடைய புருஷன் இறந்து விட்டார். மூன்று ஆண்களையும் இறந்து விட்டார்கள். இந்த மூன்று பெண்களும் தனிமை, மாமியார் இரண்டு மருமக்கள் தனிமை, உடைந்து போன பாத்திரம், உடைந்து போன குடும்பம். சந்தோஷம் எல்லாரையும் கவனமாக கவனிக்கும். உடைந்து போன குடும்பம் சின்னமாய் சிதறி கிடக்கிறது. எப்படி வாழ்வது என்று தெரியல. ஒரு நாள் ரெண்டு மருமக்களையும் இந்த அருமையான நகோமி அழைத்தாள். அழைத்து சொன்னாள், மருமக்களே, நீங்க என் கூட இவ்வளவு காலம் சந்தோஷமா இருந்தீங்க, என் பிள்ளைகளை கொடுத்தேன், எல்லாரும் சந்தோஷம், நல்ல திடீர்ந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட மரண புயல் வீசி விட்டது, என் குடும்பம் உடைந்து விட்டது, நீங்கள காரியம் செய்ய. ரெண்டு பேருக்கும் சொன்னான், ரெண்டு பேருமே என்ன செய்ய, உங்க தகப்பன் வீட்டுக்கு சொல்லுங்க, தகப்பன் வீட்டுக்கு. புரியுதாமா? யாருக்கெல்லாம் புரியல? புரியாம இருக்குதா யாருக்காவது? தகப்பன் வீட்டு என்ன செய்ய. அப்போ ஒருத்தியுடைய பெயர் ஓர்பாள். ஓர்பாள் என்றால் ஓடி போகிறவள். அவள் அப்படியே மாமி சொல் எப்படா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து ஓடிட்டான். ஓடி வந்தா மாமியை ஓர்வாள் ஓடி போகும்போது முத்தம் போட்டு ஓடுகிறார். இந்த ரூத் என்ன ஓடி அந்த கால சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய, நீர் எங்கே போகிறோ அங்கே நான் வருவேன், நீ எங்க சாவியோ அங்கேதான் நான் சாவி, எங்க உண்மை அடக்கம் பண்ணாலோ அதே இடம்தான் எனக்கும். என்னுடைய தினத்தன்னை நான் போகவே மாட்டேன், எனக்கு என்ன தினம், நீங்கள் உங்கள் தேவனும் தான். அல்லலையா சொல்லுங்க, நல்ல அல்லலையா சொல்லுங்க, நல்ல அல்லலையா சொல்லுங்க. அந்த தீர்மானம் ரூத்துக்குள் வந்தது.
இவன் எப்படி வாதத்தை பார்த்த இது சொல்லி பார்த்தேன். இனிமேல் நான் ஒரு குழந்தை பெற்றெடுத்து உனக்கு ஒரு ஆளாக்கி புருஷனாக்கி தருவதற்கு என்னால் முடியாது, நான் மிக உயர்ந்த நிலை ஆகிவிட்டேன், ஐயோ என்ற நிலை இப்படி என்றெல்லாம் சொல்லி பார்த்தாள். ஆனாலும் அந்த ரூத் கேட்கல, நான் ஒரே இப்படியா நன்றி கொண்டாள். மறுமையான தொண்டுகளே தன்னுடைய மருமகளை அழைத்துக் கொண்டு அவள் வருகிறாள், பெத்லேமுக்கு வருகிறாள். அங்கே வரும்போது எல்லாரும் மகவன் வந்து விட்டாள்ன்றாங்க. இல்ல இல்ல நகம் என்று சொல்லாதீங்க, என் குடும்பம் உடைந்து விட்டது. அல்லேலூயா, என் குடும்பம் உடைந்து விட்டது. என் அருமை புருஷனை இழந்தேன், அருமை பிள்ளைகளை இழந்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் எல்லாம் தெரிந்த உண்மைதான், என் நிலை இப்படி ஆகிவிட்டது. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சர்வ வல்லமுள்ள தேவன் செய்தான். இல்லை, ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக நாம் திட்டமிட்டு கடந்து போகும்போது முதலாவது ஜெபித்து தேவ சித்தத்தை அறிய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பூமி வாங்க போனாலும், ஒரு வீடை கட்டினாலும், பிள்ளைக்கு திருமணம் பார்க்க போனாலும், நாம் தேவ சொல்லை திட்டத்தை கேட்கணும். ஆண்டவர் உம்முடைய தீர்மானம் என்ன? அவன் மோவாவின் செழுமையை பார்த்து அவர் கடந்து போனாள். நான் நினைக்கிறேன் சில குடும்பங்களில் பெண்கள் தான் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. பெண்கள் சொல்லுறது போல தான் ஆண்கள் கேட்பாங்க. சில குடும்பங்களில் ஆண்கள் தலையாக நின்று காரியம் செயல்படுவாங்க. இங்க நகவனி தான் செயல்பட்டிருக்கிறாள் தலையாக நின்று. பரிதாப சூழ்நிலை, தேவனை முன்னெடுத்தாது அப்படி போயிட்டு அவள் இப்போது தேவன் மேல் பழி போட்டது. ஐயோ கசந்த மாறா, தேவன் என்னை செய்து விட்டார். இல்லை இல்லை, அவர்கள் போக வேண்டிய பாதை வேறு, அவர்கள் நிற்க வேண்டிய பெத்லகேமுக்குள் நிற்க வேண்டும். பெத்லகேம் அப்பந்தம் வீடு. சொல்லுங்க, தேவ சமூகமாக எருசலேமில் நிற்க வேண்டிய அவர்கள் இந்த ஸ்தானத்தை விட்டு போதபடியா பெரிய உடை வந்தது. உடைக்கப்பட்டதான இந்த பாத்திரங்களை, இந்த குடும்பமாய பாத்திரத்தை திரும்பவும் தேவ கட்ட சித்தம் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் மனைய சித்தம் கொண்டார். எப்படியாவது இவர்களுக்கு நல்லொரு வழியை காண்பிக்கணும் என்ற தேவன் நகோமியின் மூலமாக ஆலோசனை மருமகளை கொடுத்தார். அவருடைய ஆலோசனையின்படி அவள் கதிர்பொறுக்க போனாள். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். போன இடத்துல அவள் போயிருந்ததான வயல் நிலம், பெரிய ஐஸ்வர்யமான வயல் நிலம், அங்கே அவள் கதிர்பொறுக்கி விட்டு வந்தாள். நல்ல காரியங்களெல்லாம் கேட்டாள். நீ பதற வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் என்றவளை இதோ பாராட்டி அவளை தைரியப்படுத்தினாள். கடைசியில் என்ன, அந்த பெரிய ஐஸ்வர்யமான போவாஸ் இந்த நகோமியின் குடும்பத்தில் முறை மகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட நாளில் இது அந்த காரியம்லாம் அறிந்து இந்த போவா சும்மா இருக்கல, சரி அவளுக்கு இது என்னை விடவும் நெருங்கிய தொடர்பு உள்ளதானே, இதோ அந்த உறவின் முறையாக இருந்தால் ஒழுங்காக்கு என்று சொல்லுகிறார். அந்த கிராமத்தில் உள்ள, அந்த பட்டணத்தில் உள்ள முக்கியமான இதோ மூதாவில் அழைத்து கேட்கிறார். கேட்ட யாரும் இல்லை. கடைசியில் இவரே அந்த அருமையான ரூபத்தை விவாகம் பண்ணி, அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த ரூபத்தின் புத்தகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது அருமையா பாருங்க. அவள் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வைத்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்கிறத பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தர்கள் ஸ்தோத்திரம். 4 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 13 வாசி. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது, அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். யார் அனுக்கிரகம் பண்ணது சொல்லுங்க, யார் அனுக்கிரகம் பண்ணது? ஐயா என்ற ஐயா, யார் அனுக்கிரகம் பண்ணது? கர்த்தர். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்தையும் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப கத்தர தலையிடணும், கத்தர் முன்னால் நிற்கணும். உங்க மோவாவுக்கு போகும்போது கத்தர் கூட போகல, அவர் தேவனுக்கு ரொம்ப துக்கப்பட்டார். ஆனா இப்போது அப்படி அல்ல, கத்தரே முன்னின்று குடும்பத்தை பணிய ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே கீழே தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அப்பளவு நல்ல மனுஷங்க திடீர்னு அந்த யோபுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு புயல் வீசுகிறது. ஒரே புயலாகி ஒரு காத்து வந்து அடிக்கும் போது 10 பிள்ளைகளும் அமர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரே வீட்டுல அடித்த காத்து மொத்தமா வீடு இடிந்து விழுந்து ஒரே நேரத்துல அப்படி எல்லாம் செத்து போறாங்க. அதே போல ஆடுகளும் மாடுகளும் ஒட்டல எல்லாம் திருடர்கள் சின்ன பின்னமாய் கொண்டு போய் விட்டார். எல்லாம் முடிந்தது. கடைசியில அவருடைய சரீரத்திலும் பயங்கரமான பற்கள் தாங்க முடியல. மலை ஓடி வந்தான். இனிமேலுமா நீர் இந்த உத்தமத்தில் உறுதியா இருக்கு. எல்லாம் சோதித்து பார்த்தோம். ஒன்றில் நமக்கு என்ன அர்த்தம்? ஜெயம் கிடைக்கல. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கை என்ன தெரியும்? ஒரு பிரச்சனை வந்தோன்ன ஜபம் போச்சு, பைபிள் வாசனை போச்சு, ஆராதனை போச்சு, ஆவிக்குரிய அனுபவத்திலே எல்லாம் பின்னடைந்து ஆண்டவர் இப்படியே நாய் போச்சு, மனைவி ஓடி வந்தா அவளுக்கு அந்த சைத்தானுடைய போந்துட்டான். வாய் திறந்தான். ஏய்யா இன்னுமா உடைய உத்தமத்துல ரொம்ப என்ன பெரிய பரிசுத்தாராங்க, நீ என்ன செய்தரா? என் சந்தோஷம் என்ன கவனிச்சுட்டேங்கம்மா, உமக்கு உடம்புல உள்ள இந்த துர்நாற்றம் தாங்கவே முடியாது. பருக்கள் பருக்கள் வெட்டித்து நம்ம முன்னாட்கள் சொல்லுவாங்க வயசுவியல் அதை விட கொடுமையானவையா வெடித்து சிதறியது இந்த புழுக்கள் வருகிறது, சில வெடிக்கிறது நாட்டு தாங்கல. அப்போது அந்த மனைவி சொல்லுகிறார், இன்னும் உத்தவத்தில் தேவனை துவசித்து என்ன செய்கிறார்? செத்து இருந்ததே போதும் ஐயா, புரியல இல்லையா? அவர் சாகண்டு மனுஷனா எப்படியோ அவருக்கு ஏதோ மருந்து எல்லாம் போட்டு சரிப்படுத்தி ஆண்டவரை கூப்பிட்டு விடுதலை கிடைக்கிட்டு அப்படியே அவர் உற்சாகம் ஒரு வார்த்தை சொல்லலையே. இங்க இருக்க நீங்க எல்லாம் அப்படி இல்லை, உங்க புருஷனுக்கு கஷ்டம் வந்தா என்ன பாடுபடுறீங்க? ஐயோ ஒரு விடுதலை கிடைக்கணுமே, சோமா இருக்கணுமே, நல்லா இருக்கணுமே, அப்படிதானமா புரிந்தாமா? அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. அப்படிதான் இருக்கணும். எப்படிப்பட்ட அம்மா மாதிரி இருக்கணும்? குணசாரியான சரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்படி சொன்ன இடத்துல யோபு என்ன சொன்ன அந்த வசனம் வாசிக்கணும். யாத்திரிகை சோதனை. அப்பொழுது யோபு, அப்பொழுது யோபு எழுந்திருந்து, எல்லாவற்றிலும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். நன்மை பெற்ற சொல்லு, நன்மை பெற்ற கையினால தீமையே அந்த எண்ணம் நமக்கு வரும். என்ன நஷ்டம் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எதிர்பார்த்த பணம் கிடைக்காம இருக்கலாம், எதிர்பார்த்த ஆசிரியர் கிடைக்காம இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காம இருக்கலாம், எல்லா சூழலும் நமக்கு பெரிய அந்த அந்தகம் காரணமாய் மாறி இருக்கலாம். நம்ம அழைத்த தெய்வம் உண்மை உள்ளது, அவருக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்தணும், எந்த பாதையை கொண்டு போகணும். யோகை பற்றி எல்லா காரியமும் தேவனுக்கு தெரியும். யோகை என்று அதனால ஒரு பாவம் செய்யவே தன் வாயினால ஒரு பாவம் செய்யவில்லை. சொல்லுகிறார், நான் ஒரு காலம் நான் நன்மை இவ்வளவு ஆசிரியப்பட்டேன், இப்போ எனக்கு எல்லாம் போய்விட்டது. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், ஆண்டு நன்றி சொல்லுகிறார். ஆனால் அருமையான தேவப்பிள்ளை 42 அதிகாரம் அவன் பின்னலமே அவர் தேவன் உருவாக்க ஆரம்பித்தார்.
இந்த நாள் பகலவனை உருவாக்குற கத்துன்மத்தில் கடந்து வந்திருக்கிற குயவனாக அவருடைய கரத்தை உன ஒப்புக்கொடு. அவருக்கு சித்தமான பாத்திரமா, அவருக்கு பிரியமான பாத்திரமா, உன்னை மனிதளிக்கத்தக்கதா, உன்னை அர்ப்பணம் பண்ணு. ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதை பதறாதே. உன்னை அழைத்து உன்னை வேறு வைத்து அவருடைய பிள்ளையாக ஒரு மாற்றது உண்மையானால் உனக்கு தேவன் ஒரு புதிய அனுபவத்தை கத்த தரப்போகிறார். நீ இழந்த ஆசுரத்தை அப்பாற்பட்டது உள்ள நன்மையில கத்த தரப்போகிறார். யோகிக்கு இரட்டிப்பான ஆசுரத்தை கொடுத்த தேவன் என்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ தேவ ஜனம் சொல்லுகிறார்கள், அபயமிடுகிறார்கள், ஆண்டவரை கோபிடுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் களிமண், நீ எங்களுடைய பரமபிதா, உன சித்தமான விடியங்களை பணிந்தெடும் என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். எல்லாரும் நாங்கள் போடுவோம். ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரம் நம்மை வரைகிற கரம், உருவாக்கக்கூடிய கரம். ஓ நீ உடைந்து விட்டேனே என்று நினைத்து வேதனைப்படாதே. திரும்ப கருத்து உன்னை உருவாக்க போகிறார். கூடவார வஷபம் எல்லாரும் எழுந்து ஜெபம் முடியும், ஆறு முடியும் போகாதுங்க. எல்லாரும் மிகுந்த பயத்தோட பக்தியோட கத்த சம்பந்தே தேவனை கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனைக்குரிய நேரம் ஆவியால நம்மோடு கூட வகமையான கிரியை நடப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை சுத்தி அறியும், என்னை கழுவி அருளும், உங்களுடைய ரத்தத்தை உன்னோட கழுவுங்க, உங்க உந்த பாத்திரமா வணிந்து எடுங்க. அவருடைய கையில ஓப்பு அப்படியே உடைந்து போய்விட்டாய். அவரை தள்ளவே இல்லை. அவர் நேசிக்கிறார், அவர் மிகுந்த அன்பா இருக்கிறார். அன்பின் கரத்தை குயவரை போல உண்மக்காய் அவர் திருப்பி இருக்கிறாய். மகளே உன்னை என்னுடைய கை ஒப்புக்கொண்டு உருவாக்கக்கூடிய அவருடைய கருத்தனை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன்,
Thank you.
மறுபடி உன்னை வழிநடத்துகிற ஒரு குயவர் உடைய கரத்தை நீ பார் உடைய கரத்தை பார் உடைய கரம் உடைய கடா உடைய கரம் உடைய கரத்தை நிறுத்தம் உடையே சுட்டு சுட்டார் உடைய உயோ இறங்கி கொண்டிருக்கிறது அந்த திருரத்தம் தான் உன்னை மறுபடி உன்னை உருவாக்கும்படியால் கடந்து வந்திருக்கிறார் உன்னை முழுமையாக திருகையாகி அவருடைய சாபத்தை அர்ப்பணித்து விடுவாயா நான் உடைக்கப்பட்டு விட்டேனே என்று வேதனைப்படாதே எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்து விட வந்து ஏமாற்றிவிட்டான் என்று நினைக்காதே உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளது அவர் உன்னுடைய பரமபிதா என் பிள்ளை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை நான் உன்னை விளங்குவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறோம் வாக்கு தத்துவம் அந்த தெய்வம் உண்மை உள்ளவர் கரைகளை தட்டி எல்லாம் Thank you.
That's it.